enlightening the thirsty. தன்னை பலியாக தந்தமைத்தார், தரணியோர் வாழ்ந்திட உயிர் கொடுத்தார். தன்னை பலியாக தந்தமைத்தார், தரணியோர் வாழ்ந்திட உயிர் கொடுத்தார். அவர் ஒளியை பொழியும் இறைவன், நம்மை ஆளுகின்ற தலைவன். அவர் ஒளியை பொழியும் இறைவன், நம்மை ஆளுகின்ற தலைவன். புகழ் கொண்டு பாடி மகிழ் கொண்டு வாழ்வடைவோம் ஆனந்தமே தருமாலயமே. அணியாய் வருவோம் அனைவருமே, அணியாய் வருவோம் அனைவருமே, ஆனந்தமே தருமாலயமே. நெஞ்சில் ஒளியினை ஏற்றிடுவோம், நிலை அரும் செயல்களை கலைந்திடுவோம். நெஞ்சில் ஒளியினை ஏற்றிடுவோம், நிலை அரும் செயல்களை கலைந்திடுவோம். அவர் பண்பு கொண்டு வாழ்வோம், பெரும் இன்பம் கண்டு மகிழ்வோம். அவர் பண்பு கொண்டு வாழ்வோம், பெரும் இன்பம் கண்டு மகிழ்வோம். புகழ் கொண்டு பாடி பலி செய்ய நாம் வருவோம் ஆனந்தமே தருமாலயமே. அணியாய் வருவோம் அனைவருமே, அணியாய் வருவோம் அனைவருமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி திருவருகை காலத்தின் 4வது ஞாயிறை கொண்டாடுகிறோம். அடுத்த ஞாயிறு கிறிஸ்து பிறப்பு விழா. இந்த 4வது ஞாயிறன்று வானதூதர் புனித சூசைக்கு கனவில் தோன்றி மரியா கடவுளுடைய வல்லமையால் கருவுற்றிருப்பதையும் அவரை ஏற்றுக்கொள்ளவும் பணிக்கிறார். அவ்வாறே சூசை விழித்தெழுந்து தன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். இதுவரை கலக்கத்தில் இருந்த புனித சூசைக்கு தெளிவு கிடைக்கிறது. கடவுளுடைய வல்லமை மரியாளிடத்தில் செயலாற்றுகிறது என்பதை உணர்கிறார். இதோ கடவுள் நம்மோடு
என்ற பெயர் அவருக்கு இயேசுவுக்கு சூட்டப்படும் என்று கூறுகிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான நற்செய்தி. கடவுள் நம்மை தேடி வருகிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை வாழ வைக்கிறார். இதற்கு புனித சூசை, தேவமாதா இவர்களெல்லாம் துணையாளர்களாக கடவுளோடு சேர்ந்து உடன் உழைப்பாளர்களாக இருக்கிறார்கள். எனவே கடவுள் நம்மோடு என்பதை உணர்ந்து நம்மை நாடி வருகிற தெய்வத்தை வரவேற்க நாம் தயாராக இருக்க இந்த திருப்பலையில் மன்றாடுவோம். திருப்பலையை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய ஞானசான வாக்குறுதிகளை நினைவில் கொண்டு இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருட வேண்டும் என்று இறைவனை மன்றாடுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருட வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் சாத்தானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வரும் இடர்களை நீக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் வென்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசையு வழியாக கற்பித்தேன். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தருள தாழ்மையாய் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகன் மனிதனாரார் என்பதை வானதூதர் வழியாக அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமையை அடையுமாறு
எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலின் 4. எத்தனை காலம் உனக்காக நான் ஏங்கி தவிப்பேன் இறைவா, எத்தனை காலம் உனக்காக நான் ஏங்கி தவிப்பேன் இறைவா. வாரம் மீட்கவே வேண்டும்
கடலினை கேட்டால் கருணையை சொல்லும், உடலினை கேட்டால் உள்ளத்தை சொல்லும், கடலினை கேட்டால் கருணையை சொல்லும், உடலினை கேட்டால் உள்ளத்தை சொல்லும், சுடரனை கேட்டால் சுயம் வரம் சொல்லும், படநில இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபிறனான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் உரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-7 வரை. கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைக்கப்பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்க வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பான், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பேரரசன் அண்டை நாட்டின் மீது படையெடுத்து சென்றான். அந்த அண்டை நாட்டிலிருந்த சிற்றரசன் ஒருவனை அவன் குடும்பத்தோடு கைது செய்து கொண்டு வந்து இந்த பேரரசன் முன்னால் நிறுத்தினார்கள். அந்த பேரரசன் இவனை பார்த்து கேட்கிறார், உன்னை நான் விடுதலை செய்தால் நீ என்ன செய்வாய்? அதற்கு இந்த சிற்றரசன் சொல்லுகிறான், என்னுடைய சொத்தில் பாதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். சரி, உன்னுடைய ஒரே மகனை நான் விடுதலை செய்தால் நீ என்ன தருவாய்? மீதி பாதி சொத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்றான். சரி, கடைசியா உன் மனைவி இருக்கிறாள், உன் மனைவியை நான் விடுதலை செய்தால் நீ என்ன தருவாய்? என்னையே நான் தருகிறேன் என்று சொன்னான். இதை கேட்டவுடனே அந்த பேரரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் மனைவி மேல் இவன் வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு விசுவாசம் எவ்வளவு என்பதை நினைத்து அவன் சொன்னான், உன்னையும் விடுவிக்கிறேன், உன் மகனையும் விடுவிக்கிறேன், உன் மகன் மனைவியையும் விடுவிக்கிறேன்,
எனக்கு நீ எந்த சொத்தும் தர தேவையில்லை, நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொன்னார். அப்பொழுது அமைச்சர்கள் கேட்டார்கள், அரசே அவனிடமிருந்து சொத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு நீர் விடுதலை அளித்தீரே என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், தன் மனைவி மீது தன் உயிரையே வைத்திருக்கிற இவன் காட்டுகிற ஒரு விசுவாசம், மனைவி மீது கொண்டிருக்கிற ஒரு விசுவாசம்தான் என்னை கவர்ந்தது, அதனால்தான் அவனை விடுவித்தேன், அவனுக்கு சுதந்திரம் அளித்தேன் என்று அந்த பேரரசன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, இதோ சூசை, அவர் தன் மனைவி மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்று அறிய வருகிறார். ஆனால் இன்னும் இவர்கள் கூடி குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கவில்லை. அதற்கு முன்னதாகவே மரியா கருவுற்றிருக்கிறார் என்பது தெரிய வந்தது. ஆனால் சூசைக்கு தெரியாது, தூய ஆவியினால்தான் மரியா கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி இவருக்கு தெரியாது. அதனால் தன் மனைவி மரியாவை என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். யூத சட்டப்படி ஒரு பெண் திருமணத்தில் தன் கணவனோடு கூடி வாழ்வதற்கு முன்னால் கருவுற்றிருந்தால் அவளை பகிரங்கமாக யூத சங்கத்தின் முன்னால் நிறுத்தி, இவள் என்னோடு கூடி வாழ்வதற்கு முன்னால் கருவுற்றிருக்கிறார், எனவே இவரை நான் என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சீட்டு எழுதி அவரை விலக்கிவிடலாம். யோசேப்பு சிந்திக்கிறார், இப்படி செய்யலாமா என்று யோசிக்கிறார். ஆனால் மரியாவை பார்த்தால் தப்பு செய்கிறவள் மாதிரி இல்லை. எனவே அவர் சிந்திக்கிறார். சிந்திக்கிறார் என்கிற போது கடவுள் என்ன வழிகாட்டுகிறார் என்று தியானிக்கிறார். கடவுளுடைய வழியை தேடுகிறார், ஜெபிக்கிறார். கடவுளே, இந்த சிக்கலான நேரத்தில் எனக்கு வழிகாட்டும் என்று சூசை சிந்திக்கிறார், ஜெபிக்கிறார், கடவுளுடைய விருப்பத்தை நாடுகிறார். அப்பொழுதுதான் வானதூதர் தோன்றி, யோசேப்பே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் என்று விளக்கம் கொடுக்கிறார். இதோ அவருக்கு, அவர் பெற்றெடுக்கிற குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று கூறுகிறார். சுமார் இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார். ஆகாசு மன்னனிடம் போய் சொல்லுகிறார், நீ கடவுளிடம் ஏதாவது அடையாளத்தை கேள், இதோ இந்த நாட்டின் மீது அந்நிய அரசன், அசீரிய நாட்டு அரசன் படையெடுத்து வர இருக்கிறான். அந்த நேரத்தில் ஆகாசு சண்டைக்கான எல்லா தயாரிப்புகளையும் செய்கிறார். சண்டையிலே நிச்சயமாய் அவ்வளவு பெரிய வல்லரசை எதிர்கொள்ள முடியாது. இருந்தாலும் அந்த எருசலேம் நகரத்துக்கு மிக முக்கியமான தண்ணீர் தேவை. எனவே வாய்க்கால் குடைந்து கொண்டு போய் எருசலேம் நகரத்தில் தண்ணீர் அனுப்ப வாய்க்காலை வெட்டுகிற பணியை மேற்பார்வை செய்ய அரசன் போயிருக்கிறார். அப்பொழுது இறைவாக்கினர் சொல்லுகிறார், நீ கடவுளை நம்பு, கடவுளை நம்பு, கடவுள் உன்னை கைவிட்டு விட மாட்டார் என்று சொன்னார். ஆனால் அவன் கடவுளை நம்பவில்லை, தன் கை திறனை நம்புகிறார். அங்கே வாய்க்கால் குடைந்து கொண்டு போய் எருசலேமுக்கு தண்ணீர் சேர்க்க அவன் ஆவணம் செய்கிறார். அந்த பணியை மேற்பார்வை செய்ய இந்த அரசன் சென்ற இடத்துல ஏசாயா போய் சொல்லுகிறார், கடவுள் உன்னை காப்பார், நீ ஏதாவது அடையாளம் கேள் என்று சொல்ல அரசன் சொல்லுகிறான், பொய்யாக நடிக்கிறான், நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன்,
நான் எந்த அடையாளமும் கேட்க மாட்டேன் என்று நடிக்கிறார். ஆனால் அடையாளம் கேட்க மாட்டேன் என்று சொன்னால் கடவுளை நம்ப வேண்டியது தானே? ஏன் இந்த போருக்கான தயாரிப்புகள் செய்ய வேண்டும்? அப்பொழுது ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்லுவதை கேளுங்கள், மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே? ஆனால் ஆண்டவர்தாமே உமக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னி பெண் கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அந்த குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று ஏசாயா இறைவாக்கு உரைக்கிறார். இந்த இறைவாக்கு ரெண்டு பொருள் கொண்டது. இதோ ஆகாஸ் மன்னனின் மனைவி கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறார், அந்த குழந்தை இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலையை வெற்றியை தரும் என்பது முதல் பொருள். அடுத்ததாக கன்னி தேவ மாதா, கன்னி கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். ஆம், அன்னை மரியாள் கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்கிறார், அவருக்கு இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஏனெனில் இவர் கடவுளின் மகன். இந்த இறைவாக்கு இயேசுவுக்கே பொருந்தும், இயேசுவில் இதை நிறைவேறுகிறது. எனவே விருப்பம் இல்லாத ஆகாசுக்கு ஏசாயா இறைவாக்கு உரைக்கிறார். அந்த இறைவாக்கு இப்பொழுதுதான் மரியாவுக்கு சொல்லப்படுகிறது. மரியா வழியாக அந்த இறைவாக்கு நிறைவேறுகிறது. எனவே தன் மனைவி மீது சந்தேகம் கொண்ட யோசேப்பு சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த செயலிலும் இறங்காமல் கடவுள் சித்தத்தை நாடினார். தனது மனைவியின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால் கடவுள் அவருக்கு தெளிவை கொடுத்து மனைவியை பற்றிய உண்மைகளை இறை இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு தன் மனைவி மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார், தன் இல்லத்திற்கு அழைக்கிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு. ஆப்பிரிக்கா கண்டம் ஒரு இருண்ட கண்டம். அந்த இருண்ட கண்டத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு பெரிய அறிஞர் நற்செய்தியை அறிவிக்க சென்றார். அந்த இருண்ட கண்டத்திற்குள் உள்ளே போய் பல முறை நற்செய்தி பயணங்களை மேற்கொண்டு பல இடங்களிலே நற்செய்தி பணி மையங்களை ஏற்படுத்தினார். ஒரு முறை கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு உரையாற்றுகின்ற போது மாணவர் ஒருவர் அவரை பார்த்து கேள்வி கேட்டார், உங்களுடைய வாழ்க்கையை கேட்கிற பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, இவ்வளவு துன்பங்கள், அங்கே இருக்கிற சீதோஷண நிலை மிக கொடூரமானது, கடுமையான வெயில், தண்ணீர் இருக்காது, ஏராளமான இருண்ட காட்டில் கொடுமையான மிருகங்கள், அந்த மக்கள் நாகரிகம் தெரியாதவர்கள், அந்நியர்களை அடித்து கொன்று அவர்களை தின்று விடுவார்கள், இப்பேற்பட்ட மக்களை சந்தித்து இவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தீரே, எப்படி இதெல்லாம் உங்களால் முடிந்தது என்று சொன்னபோது அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் கூறுகிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தைகள்தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தனர். நான் அதை முழுமையாக நம்பினேன். வானதூதர் இந்த வார்த்தையை அன்னை மரியாளுக்கு சொன்னார். இயேசுவே விண்ணகம் செல்வதற்கு முன்னால் இதோ
உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். இயேசு வாக்களித்தார். அந்த வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்தேன். என்ன பிரச்சனை, என்ன துன்பம், என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. அதனால் நான் இந்த நற்செய்தி பணியை செய்ய முடிந்தது என்று கூறினார். ஆம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு கடவுள் தருகிற செய்தி இதுதான், கடவுள் நம்மோடு இருக்கிறார். பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளிலே, துன்பங்களிலே, கஷ்டங்களிலே நாம் தனியாக தவிப்பதாக, துன்பப்படுவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். துன்பப்படுகிற நேரத்தில்தான் மிக நெருக்கமாக இயேசு நம்மோடு இருக்கிறார். கஷ்ட நேரத்தில் அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள், எம்மானுவேல், எம்மானுவேல், கடவுள் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார். எனவே கிறிஸ்து பிறப்பினுடைய மைய செய்தி என்ன? துன்பப்படுகிற பாவப்பட்ட நம்மை தவிக்க விடுவதற்காக அல்ல, நம்மோடு இருப்பதற்காக, நமக்கு துணையாக, நமது துன்பத்தில் உடன் இருக்க கடவுள் வந்தார். அவர் வேடிக்கை பார்ப்பதற்காக வரவில்லை, நம்முடைய கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலையை தருவதற்காக வந்தார். பல நேரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம். யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறோமே, யாரும், எந்த கிறிஸ்துவரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எனக்கு யாரும் இல்லை, நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், என்னுடைய துன்பத்தில் எனக்கு உதவ யாருமே இல்லை என்ற வார்த்தை கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. இயேசு இருக்கிறார், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் பிறக்க வேண்டும். ஆமென். அந்த சகோதர சகோதரிகளே, இதோ நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நம்மோடு கடவுள் இருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் நம்மை காப்பாற்ற உதவி செய்ய கடவுள் நம்மோடு, இம்மானுவே, இருக்கிறார் என்பதை ஆழமாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ள தேவையான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இறைவாக்குகளின் இறைவா, உம் அருள்வாக்கை எடுத்து எம்ப
உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் யாவரும் தாம் பெற்றுக்கொண்டு அருளுக்கேற்ப தம் திருத்தூது பணியினை ஆற்றிட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னவராம் இறைவா, மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் உமக்கே சொந்தமாகும் வண்ணம் எம் நாட்டில் வாழும் யாவரும் நீதியும் நேர்மையும் உள்ளவர்களாய் வாழவும் அமைதியை கொணரும் செயல்களை செய்யவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளராம் இறைவா, உம் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் கரைப்படையாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர்களாய் உம்மை மட்டுமே நாடி தேடுபவர்களாய் வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை உள்ளவரே இறைவா, கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்ததை நினைவு கூறும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன் மீது பற்று வைத்து அதனை அறிவிக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு நீர் என்றும் இருப்பதை உணர்த்தும் கிறிஸ்து பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் உம் வரவை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள அதற்கு தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி எங்களையே நாங்கள் தயார்த்து கொள்ள உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்மானுவேலே இறைவா, உமது பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் எம் தாயாம் மரியாள் போன்றும் தூய யோசேப்பு போன்றும் இறை சித்தத்திற்கு பணிந்தவர்களாய் வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று திருமுழுக்கு பெற இருக்கும் ஷராஃபின், ஜோவல் ஆண்டனி, ஜான்சன் தாஸ், சாரா, ஜெரலின், ஆக்னா, மேகன், இயேசுதாஸ் என்ற குழந்தைகளை இறைவன் ஆசீர்வதிக்கும். இரு குடும்பங்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செபிப்பமாக என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இதோ தனிமையில் அவதிப்பட்ட எங்களுக்கு ஆதரவு இல்லாத சூழலிலே இதோ நீர் வந்திருக்கிறீர். இம்மானுவேலாக, கடவுள் எங்களோடு இருக்கிறவராக நீர் வந்திருக்கிறீர். இதைவிட மேலான நற்செய்தி, மகிழ்ச்சியான செய்தி எதுவும் இல்லை. எனவே உமது பிரசன்னத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திரு பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பொழுது ஏற்றுக் கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, புனித கன்னிமறை ஆடுக்கு தூய ஆவியானவர் தமது வல்லமையால் தாய்மை பேறு அளித்தார். அவரே எங்கள் காணிக்கைகளை தமது ஆற்றலால் நிரப்பி உமக்கு ஏற்றதாக மாற்றுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லக்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித திருக்கலாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின்
மறைப்பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும்போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆகிய அனைவரையும், தூய இதய ஆண்டவர் பக்தர்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். இன்று திருமுழுக்கு பெற இருக்கிற குழந்தைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த நற்கருணை வழியாக நமது உள்ளத்தில் இறங்கி வந்து நம்மோடு வாழ இவர் நம்மை இந்த விருந்துக்கு அழைக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும். வழங்கும்
உண்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துளங்கும் இறைவா வருவே. உண்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துளங்கும் இறைவா வருவே. தெய்வ தொடரா புதுமை நிலவாய் நிகழும் வாழ்வை தருவே. வாழ்வின் இனிமை வழங்கும் கனியே பலமாய் என்னில் தவழ்கே. இந்நாள் வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் என் நாளாக இறங்கி அருள் புரிவாய். இறைவா இறங்கி அருள் புரிவாய். இந்நாள் வரையில் காத்த ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, மீட்பின் பிணையான நற்கருணையை நாங்கள் அருந்தியுள்ளோம். நெருங்கி வரும் திருமகனின் பிறப்பு விழாவை எத்துணை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கின்றோமோ, அத்துணை ஆர்வத்துடன் அன்பிலும் அர்ப்பணத்திலும் வளர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடனே மறை கல்வி பயிலுகிற மாணவ மாணவியார் 6, 7, 8, 9, 10, 11, 12 வகுப்பு பிள்ளைகள் வரிசையாக
ஓஸ்பீஸ் முதியோர் இல்லத்திற்கு செல்வார்கள். அங்கே அந்த வயதானவர்களுக்கு, நோயாளர்களுக்கு இவர்கள் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளால் அறிவிப்பார்கள். அவர்களுக்கு சிற்றுண்டி கொடுத்து அவர்களோடு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். ஏறக்குறைய ஒரு மணி நேரமாகும். 9:30 10:30 வரை இது நடைபெறும். பிறகு பிள்ளைகள் எல்லாரும் கலையாமல் நேராக பசிலிக்காவுக்கு வந்து இங்கிருந்து பிரிந்து வீடுகளுக்கு செல்லலாம். இன்று மாலை 6:30 திருப்பலி முடிந்த பிறகு மேடையில் சிறப்பான கிறிஸ்து பிறப்பு முன்னோட்ட விழா, சப்போஸ் கிறிஸ்மஸ் விழா இடம்பெறுகிறது. 3 மதத்திலிருந்து பிரதிநிதிகள் வந்து கிறிஸ்து பிறப்பின் செய்தியை நமக்கு வழங்குவார்கள். பிள்ளைகள் கலை நிகழ்ச்சியை நடத்துவார்கள். இதில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திங்கட்கிழமை கிறிஸ்து பிறப்பின் பாடல் பஜனை நகர பகுதியில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை வான்றப்பேட்டை துபராய்பேட்டை பகுதிகளில் கிறிஸ்மஸ் பஜனை பாடல் நடைபெறும். 22 கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு பயிற்சி, திருவழிபாட்டு பயிற்சிகள் நடைபெறும். அதில் பங்கு பேரவை உறுப்பினர்கள், கன்னியர்கள், வீட பரிசாரர்கள், பாடல் குழுவினர், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். மரியாயன் சேனையார் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சரியான பயிற்சி இருந்தால் நமது வழிபாடு அழகாக நேர்த்தியாக அமையும். எனவே பயிற்சி தான் நமது வழிபாட்டுக்கு அழகை கூட்டுகிறது. அதில் தவறாமல் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து பிறப்பின் திருவிழா. எனவே சனிக்கிழமை இரவு 11:00 பாடல் ஆரம்பமாகும். 11:20 திருத்தந்தையனுடைய கிறிஸ்து பிறப்பு செய்தி, அதன் பிறகு நமது பேராயரின் கிறிஸ்து பிறப்பு செய்தி, அதன் பிறகு என்னுடைய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள், அதன் பிறகு பூசை கருத்துகள் ஆரம்பமாகும். சரியாக 11:50 பவனி தொடங்கும். சரியா 12:00 கிறிஸ்து குழந்தை, இயேசு குழந்தையினுடைய சுருவமானது குடிலில் வைக்கப்படும். எனவே 11:00 பாடல் ஆரம்பமாகும். முன்னதாகவே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கின்றோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் பாவசங்கீர்த்தனம் கேட்கப்படும். மிக முக்கியமானது அதுதான். பாவசங்கீர்த்தனம் எல்லாரும் செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா பிள்ளைகளும் பாவசங்கீர்த்தனம் செய்தார்கள். கடந்த இரவு முழு இரவு ஆராதனையில் ஒரு சிலர் பாவசங்கீர்த்தனம் செய்தார்கள். இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் மாலையில் 5:00 பாவசங்கீர்த்தனம் கேட்கப்படும். தயவு செய்து அதில் கலந்து கொண்டு ஒப்புரவாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கான உகந்த வழி ஆகும். இன்று நமது பாடல் குழுவினுடைய தலைவர் திருவாளர் கிராசியான் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிறோம். எனவே இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நமது வாழ்த்துதலை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இரக்கமுள்ள எல்லாமல்ல இறைவன் தம் ஒரே பேரான திருமகனின் முதல் வருகையை விசுவசித்து மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அத்திருமகனின் வருகையால் ஒளிபெறச் செய்து புனிதப்படுத்தி தம் ஆசியால் நிறைவு செய்வாராக. இம்மை வாழ்வில் விசுவாசத்தில் உறுதியும் நம்பிக்கையில் மகிழ்ச்சியும் அன்பில் செயல் திறனும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. மனிதராகி நாம் மீட்பர் பிறந்ததால் மனமகிழ்வுறும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியோடு வரும்போது முடிவில்லா வாழ்வின் வரங்களால் நிறைவு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
சிதறிய மனிதரை சேர்த்திடுவார் தரணியர் வாழ்த்தும் தாய் மரியே. மரம் விழுந்தோம் யாம் வாழ்வழிப்பாயே தரணியர் வாழ்த்தும் தாய் மரியே. இயேசுவின் மதுரமான இதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இதயமே, என் ரட்சணியமாயிரும். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான திரு தந்தை இரண்டாம் ஜான் பாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதியான அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே.